నేను వాసికి నహమీట మా గుణవంతస్తు గణ I praise the name of the Lord with a grateful heart இந்த வேதபாட கூட்ட தொடரின் இரண்டாம் நாளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன் மே பைபிள் பாட மாலாவி தேவன தினியே உதிசா மா தேவனாசிரி ஸ்துதி கர்ண I praise God for this second day of this series of Bible studies கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைகளை நமக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறார் தேவன்வாசி மேவன் ஆசீர்வாதலத் அவஸ்தவன் அபட சூதானம் கர தீதி மே The Lord has prepared such blessed times for us கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருப்பதால் நாமும் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த ஜனங்களும் கர்த்தர் வருகைக்காக ஆயத்தமாகும்படி இப்படிப்பட்ட நாட்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் சேசாசிகீம லங்கத்தி பெனிசாத் அப்பத் அப்பவட சிட்ன தேவ தருவந்த உனாசிகீமட சூதானன பினிச மேவன் அவஸ்தான் உனாசிட உதாகர மேவன் பைபிள் பாடம் சூதானன கர தீதி வேனோ Since the coming of the Lord Jesus is fast approaching the Lord has prepared this Bible studies for us and for the people around us to prepare ourselves for his coming ஒருவர் ஆகிலும் கைவிடப்பட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல கிசிக்கேனே கத்தன்ல தினவாசி கேமத்தவன்னே It is not the will of God that anyone should be left behind ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனைவரும் ஆண்டவருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் ஸ்ரீலங்காவில் சிட்ன சம கினக்ம ஏசுவாசிக்கு மேதக்கின் லபிமாய் தேவன்வாசிக்கு கேமத்த It is the will of God that everyone who is in Sri Lanka should be found at his coming எல்லா மனுஷரும் രക്ഷிக்கப்பட வேண்டும் என்றுதான் தேவன் தாமதமாக இருக்கிறார் உன்னாசே பமாவன்னி சீல மனுஷன் கேலம லபியுது நிசா And the Lord is delaying his coming so that all men will come to salvation கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன்வாசிக்கு நாமத்தை மகிமை Praise be to God நாம் நினைக்க வேண்டும் தேவனை நேசிக்கிற ஜனங்கள் ஆங்காங்கே अनेகர் இருக்கிறார்கள் தேவனாசிர பிரேமகரண சேனக தன்தன்னல போதேனே ஃபிட்ன பவ அபி சித்திர கத்தியுது We should keep it in mind that there are people children of God who love the Lord who are in diverse places ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்கள் अनेகர் இல்லை நம்ம சத்திய தனகாய வெடிபிரசக்னே பட் many are not the ones who know about the truth தேவனை நேசிக்கிற ஜனங்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் தேவனாசிர பிரேமகரண சேனக தனின் தன சிட்டினவா There are people who love the Lord scattered in different places சமீபத்திலே நான் ஒரு சாட்சியை படித்தேன் மேத்துக்கு தீமா சாட்சியா கேவா Recently I read a testimony North Koreaவிலே ஒரு சுற்றுலா பிரயாணி அந்த தேசத்தை பார்க்கும்படி போனாராம் उत्तर कोरिया वाले संचार करने के लिए ये देश बाने पे से गया इन नॉर्थ कोरिया देयर वाज अ मैन हु वाज गोइंग ऑन हिज टूर அவர் அங்கே ஒரு நூதனமான ஆச்சரியமான ஒரு காட்சியை கண்டார் இஸ்தானிய அமுது விஸ்மஜனக தேக்கது வெனவா ஹி ஹஸ் சீன் அ வெரி பிக்யூலியர் அண்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் திங் தேர் வேற ஒரு தேசத்திலிருந்து வந்த ஒரு டூரிஸ்ட் அதாவது ஒரு சுற்றுலா பிரயாணி தவத் ரடக்கின் சிட்ட பேமின சஞ்சாரிகே another tourist who had come from another country அவர் ஒரு நூதனமான காரியத்தை ஆச்சரியமான காரியத்தை அங்கே கண்டார் அமுது தேயக் விஸ்மயஜனக தேயக் ஏ ஸ்தானி தக்கது பினோ he had seen a very remarkable and strange thing over there ஒரு வயலிலே ஒரு விவசாயி கலப்பையில் உழுது கொண்டிருந்தான் அந்த வயலை உழுது கொண்டிருந்தான் கோவியே ஹாமின் சிட்டியா there was a farmer who was ploughing a field ஆனால் அந்த கலப்பையிலே மாடுகள் இல்லை நமோத் ஏ பாபா ஹானா வாஸ்தை கவேன் சிட்டினே but the yoke oxen were not seen in that yoke மாடுகளுக்கு பதிலாக ரெண்டு வாலிப பையன்கள் அவர்கள் தான் அந்த கலப்பையை இழுத்து கொண்டிருந்தார்கள் கவேன் வேணுவட்ட வேகாச தபாதி புனே தருணன் தென்னிக் மதை instead of the yoke upon the two oxen which should have been there were two young men who were carrying the yoke and pulling the yoke அவர் பக்கத்திலே போய் ஏன் மாடுகள் இல்லை ஏன் இந்த பையன்களை இழுக்க வைக்கிறீர்கள் என்று கேட்டார் ஐ கவேன் நத்தேமே ஹாண்ட ஐ மே தருணன் சலசனிக்கியா லங்கட்ட கோசோகே நெசுவா then he asked him why is it that you used two young men to plow the field and not two oxen அப்பொழுது இந்த ரெண்டு பையன்களும் பதில் சொல்ல தொடங்கினார்கள் எவிட்ட மேலமாய் தருணன் தேதனா பிடிச்சிருந்தேன் பட்டன்கத்த then these two young men began to give a reply அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வேற ஆட்கள் இல்ல இது எங்களுடைய தகப்பன் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார் எவிட்ட ஒன் கியூ அப்ப வினகா உருத்னமே மே அப்பே பியா அப்பே ஹோகே புத்ரியன் எமனி சாபே வெடி தி சிட்டினோ then they had said we are no strange people we are his two sons and he is our father and we are doing this work நாங்கள் ஏன் மாடுகளுக்கு பதிலாக இந்த கலப்பை இழுக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்லுகிறோம் ஐ கவேன் யூனட் அப்பி ஐ ஹான் கியா அப்பி ஹேது பட கியான and we shall tell you the reason as to why we are ploughing the field instead of oxen சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு விளம்பரத்தை படித்தோம்
ටික කාලයකට ඉහතදී අපි වෙනද දැන්වීමක් බැලුවා. Some time ago we read an advertisement. Bible Society ලிருந்து அந்த விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. Bible සමාගමෙන් ඒ වෙනද දැන්වීම ඉදිරිපත් කර තිබුණා. This advertisement was produced by the Bible Society. வேத புத்தகம் print பண்ண பணம் தேவையாக இருக்கிறது. மனப்பூர்வமாக உதவி செய்ய விரும்புபவர்கள் செய்யலாம் என்ற விளம்பரத்தை நாங்கள் படித்தோம் பைபிள் முத்ரணிக்கன பினிச முதல் அவசியத்தை பினவா எமனிசா ஸ்வேச்சாமே கெமத்தின்ம முதல் தென்ட கெமத்தியட்ட ஏசே தென்ட புள்ளன் கியானாவு ஏ தன்வீம அபி கேவா திஸ் அட்வர்டைஸ்மென்ட் செட் தட் தே नीड மணி தி பைபிள் சொசைட்டி नीड्स மணி டு பிரின்ட் தி ஹோலி பைபிள் அண்ட் மணி கேன் பீ गिवन அஸ் ஃபண்ட் இட் வாஸ் செட் உடனே இந்த ரெண்டு பையன்களும் இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அப்பாவுடையதுல வந்து சொன்னார்கள் அப்பா நாம் கண்டிப்பாக பைபிள் பிரிண்ட் பண்ண உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் மே தன்யமக்கியோ தருணன் தேதனாம வஹம பியா வெத்ரை கியோ பைபிள் முத்திரனை கரண்ட அபி உபகாரக்கள் இதுக்கியா தென் தி டு யங் மென் ஹட் கம் அப் டு தி ஃாதர் அண்ட் டோல்ட் ஹிம் ஃாதர் வி ஷட் சம்ஹவ் ஹெல்ப் देम இன் ஆர்டர் டு பிரின்ட் தி பைபிள் அப்பா சொன்னார் பிள்ளைகளே நமக்கு இப்பொழுது பணம் கொடுப்பதற்கு பணம் இல்லையே என்ன செய்யலாம் அப்பொழுது அந்த பிள்ளைகள் சொன்னாரலாம் நமக்கு ரெண்டு மாடுகள் இருக்குது அந்த மாடுகளை விற்று கொடுப்போம் நாங்கள் கலப்பை இழுக்கிறோம் என்று சொன்னார் ஏ அவஸ்தா இது பியாக்கிவாலோ தென் முதல் தினட்ட அப்பா தான் முதல் நே குமாந்த கரணிக்கல எவிட புத்திரன் தேதனக்கிவால அப்பட கவையன் தேதனக்கின்னோ ஏ கவையன் தேதன விக்குனா ஏ முதல் தேமோ அபி ஏ ஹான வேட கட்டித்து கரணம் கிய தென் தி ஃாதர் ஹஸ் வி ஹேட் நோ மணி டு கிவ் देम அஸ் ஃபண்ட்ஸ் பட் வாட் ஷல் வி டு அண்ட் தி டு யங் மென் ஹேவ் गिवन திஸ் ஐடியா வி ஹேவ் டு ஆக்ஸன் லெட் அஸ் சென்ட் அண்ட் கிவ் தட் மணி அண்ட் வி ஷல் ப்ளோ தி ஃபீல்ட் பிரியமானவர்களே இதற்கு மேல் நான் அதை பற்றி சொல்ல உங்களுக்கு தேவையில்லை தேவனை நேசிக்கிற ஜனங்கள் ஆங்காங்கே ஜீவிக்கிறார்கள் பெமெத்தினி மீட்டவாடா வெடியின் மேகே நம்ம மக்கியாண்ட அவசனே தேனாசர் பிரேம கரண சேனக தனின் தன விசிரி சிட்டினவா Dear children of God, there is nothing more which I could say about this because there are people of God, children of God who love the Lord who are scattered in different places ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஆழமான சத்தியங்கள் அறிவிக்கப்படவில்லை நம்ம தாமோட கெம்பூர் சத்திய பிரகாசகன் லபுயனே But yet the deeper truth is not proclaimed to them இலங்கையிலும் கூட ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா பாதீன்வாசர் சேவைக்கரனாய தனின் தன சிட்டினவா Even in Sri Lanka there are people scattered all over who love the Lord அவர்கள் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கர்த்தர் வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும் ஏசியலன்ம சத்திய தனகின ஏசாசிகிமட சூதானம் வியுதி They all should know the truth and prepare themselves for the coming of Christ அவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிய வேண்டும் ஏசியலன்ம சத்திய தனகத They all should know the truth அவர்கள் எல்லாரும் சபைக்கு வந்து சேர வேண்டும் ஏசியலன்ம சபாட பெமினி யுதி They should all come to this church ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாற வேண்டும் ekkaralak kendirek but patti yuti it should become as one shepherd and one flock ore upadesathirkul vandu sera vendum ekkame again nima thulata pemini yuti it should all come unto one the one teaching satyathai arinda makkal avargalukkaga vaanjiyodu ஆத்தும பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது சத்திய தனகாத் பீர்சவன் அப்ப ஒவ்வொன்னுதிசா ஆத்ம பராக்கியத்துவ உணர்ந்துவேன் It is our duty and responsibility as ones who know the truth to pray for them with tears and burdens so that they will also come into salvation. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமாக. இயேசுவும் தேசவாசி நொதி சாபே தேசவா டிக்கவேலா சுதிகரமோ. Let us all raise our hands and praise God for all the inhabitants of this land. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Rabalak lakala balaka tula balaka hallelujah 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 amen hallelujah amen நான் சிறு பையனா இருக்கும்போது மக்குடால அமைக்க சிட்டி விட்ட when I was a small boy எங்க யார் கூட்டம் வைத்தாலும் போவேன் கோஹே கவுர் ரசி மக்தே போத் ஏக்ல சாபாகி வேணும் whoever may hold meetings where it may be I used to go there அந்த நாட்களே நாங்கள் சாரா நவரோஜி என்று ஒரு அம்மா கூட்டம் நடத்துவாங்க அவங்க கூட்டத்துக்கு 8 கிலோமீட்டர் நடந்து போவோம் ஏக சாமானிக மாவா ரசி மா பார்த்தனவா கிலோமீட்டர் அட மாம பைன் ஏ ஸ்தானிட்டே மாவுக்கு ரசி மட்டும் there used to be a mother who used to conduct meetings I used to go on foot 8 kilometers away to go and attend that meeting ஒரு சன்னியாசி ஒரு கூட்டம் நடத்துவார் அங்க நாங்கள் மணி மைல் கணக்காக நடந்து போவோம் தாபசிக்கு ரசி மா பார்த்தனவா
ஏ ரசியமட சாபாகேண்ட சதம் கணனக் பாயிங்கனோ and there used to be a hermit who used to hold meetings we used to go walking so many kilometers away to attend the meeting இந்த சபை எங்களுக்கு தெரியாமல இருந்தது ஏ அவஸ்தையில மே சபாகே நம்ம தனசிட்டினே at that time I did not know about this church ஆனால் அந்த கூட்டங்களிலே நான் விளங்கி கொண்ட ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நமதே ரசியமளதி மா தேருங்கதாவ் இதா வெதகத்தியாக உபட கியன்னோ but I wish to tell you something which I understood from those meetings கர்த்தரை தேடி தான் போகிறோம் சுவாமிநாதே சுயாத்தமாய் யன்னி we are going in search of the lord ஆசீர்வாதத்துக்காக தான் போகிறோம் ஆசீர்வாத உதேசாய் யன்னி and we go intending to receive the blessings அந்த கூட்டத்திலே ரெண்டு காரியங்களை நான் உணர்ந்ததுண்டு அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏ ரசியமேதி மட காரணம் தேகாக் ஹங்குனா ஏ உபைதிரியத பண்ணு there have been two things which have been convinced of in those meetings I wish to mention them to you ஒன்று அந்த கூட்டங்களிலே ஆண்டவருடைய ஒரு ஆலோசனை கிடைக்கும் ஒரு வார்த்தை கிடைக்கும் ஏகா இரசிமல தினவாசிக மந்தனியா தினவாசிக வச்சனைய லபினவா one is during those meetings I received the word of the lord or his counsel அது மட்டுமல்ல இன்னொரு காரியம் அந்த கூட்டத்திலே நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த ரகசியமான குறை அந்த ரகசியமான பாவம் அந்த கூட்டத்துல போனால் வெளிப்படும் பமனக்னவே ஏ ரசியமளதி அபி ஜீதித் பண்ணா ரகசியகத அடுலுண்டகம் ரகசியகத பாப அபட தன கண்டல வினோ not only that when I go and attend those meetings all the secret shortcomings and the secret sins are revealed to us இங்கேயும் அப்படி தான் மே ஏசேமய it is so even here இங்கே வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை உண்டு மாஷாவின் மேஸ்தான்ட ஃபேமிலி சிட்ன ஒபட தேவன் மகாசிகின் வச்சனையாக திவினோ even unto you who have come here with a desire there is the word of the lord for you அது மட்டுமல்ல கர்த்தருடைய வசனம் மறைவாய் இருக்கிற உங்கள் குற்றங்களை பாவங்களை தேவ சமூகத்தில் வெளிப்படுத்தும் பமனக்னவி தேவன் மகாசிக அபுமுக்கி ஒபே ஜீவிதே சங்கவீதி பென்னா வரதி ரகசியகத பாப ஒபட எழுதற வகிறது not only that the presence of god will reveal unto you the shortcomings and the sins which are hidden in your lives இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம் தென் அப்ப மெனி கி ரெபினிஸ் எழுதுறபோது துன்ன பரிச்சேதி 15வது பதியக்கும் now for our meditation let us turn to revelation chapter 3 verse 11 இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றிக்கொண்டிரு 11வது பதி கிசிலெக் நுமே ஒட்டுன நோகன்னா லெஸ நுமட திபனதே ததி நல்லா கண்ண Behold I come quickly hold that fast which thou hast that no man take thy crown Ido sikramai varugiren Ikmani nemi Behold I come quickly Kataragi Yesu Kristunudaya ragasiya varugai patti Yesu thame koorina vaarthai idu Ido sikramai varugiren Swami Yesu Kristasik rahasikata ima pilibanda Yesuasima kiwa vachana me vathimina menna ikmani nemi These are the words of the Lord Jesus Christ concerning his coming He says behold I come quickly வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான்கு இடங்களில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் எழுதுறா போதே ஹத்ரஸ்தான ஹத்ரக்கு இயேசுவாசி மென்ன இக்மனி நேமிக்கியா பவசாதிபினோ Jesus has declared in the book of revelation 4 times saying behold I come quickly நான் திரும்பவும் சொல்கிறேன் நவத பாசன்னம் I shall tell you again வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான்கு இடங்களில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கூறி இருக்கிறார் எழுதுறா போதே ஸ்தான ஹத்தருக்கு மென்ன இக்மனி நேமிக்கியா ஏசுவான்சே பவசாதிபினோ Jesus has mentioned said in the book of revelation 4 times saying that he would come quickly அந்த நான்கும் அவர் எதற்காக யாருக்காக வருகிறார் என்பதை குறிக்கிற சத்தியங்களை நான்கும் நான்கு விதமான சத்தியங்களை சொல்லுகிறது ஏஸ்தான ஹத்தரமே ஏசுவான்சே என்ன குமார் சந்தாத கௌருனதி சாதகியா வினாசு சத்தியன் ஹத்தரக் ஏஸ்தான ஹத்தரே என்ன அர்த்தம் and in this four verses we see that four different incidents are mentioned as to for whom Jesus is coming and for what purpose he is coming இன்றைக்கு அதைப் பத்தி தான் நான் பேச போகிறேன் அதமா கதா கரண்டியான் நீ மே பிலி வந்தவாய் today I'm going to speak about it நான் இந்த வசனத்தை பத்தி சொல்ல முன்னதாக மம்மே பதிகின கியான்ட பேராதுவ before I go to mention these verses இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையோடு சம்பந்தப்பட்ட மூன்று மூல பாஷையில் உள்ள மூன்று வார்த்தைகள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லிவிட்டு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து சகாசிக ராசிகத்தீமா சம்பந்தத்தி பின்னாவ் மூலிக பைபிளை திபின்னாவ் பத துணக்கு அர்த்தம் எப்படி எதிர்பார்த்து கொட்டு I shall give you the meaning of the original words concerning the secret coming of Christ and then proceed on மூல பாஷையில் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கிற மூன்று வார்த்தைகள்
මූල කනුවාදෙහි ඒසු ක්‍රිස්තුස්වහන්සේගේ රාසිගත වීම කියන කපවසන්නා වූ වචන තුනක් three words in the original tongue which pertain which concern the coming secret coming of Christ මුලාවද වර්තේ පරෞෂියා පරෞෂියා පරමන වචනේ පරෞෂියා the first word is parousia රണ്ടാമത് වර්තේ apocalypsis දෙවෙන apocalypsis second word is apocalypsis මූන්දාවද වර්තේ epiphania துணை துன்ன எபிபானியா third word is epiphania இந்த மூன்று வார்த்தைகளும் மூல பாஷையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கின்ற வார்த்தைகள் මේ වචන තුනම මූලික අනිවාර්ය இயேசு கிறிஸ்து சாන්සගේ ඊම නිරූපණය කරන පද තුනක් තිබෙනවා these three words in the original tongue they speak about the secret coming of Christ இந்த மூன்று வார்த்தைகளும் மூன்று கோணங்களிலே மூன்று விதங்களிலே அவருடைய வருகை என்பது எப்படி இருக்கும் என்ன என்பதை நமக்கு சொல்லி தருகிறார் මේ පද තුනම கோண තුනකින් ஏசாசிகීම කුමක්ද ඒ කෙසේ තිබේදී යන්න අපට ගෙන හැර දක්වයි these three verses concern they talk to us about how the coming of Jesus is going to be in three different angles முதலாவது பரோஷியா பரம என்ன பரோஷியா first one is parousia p a r o u s i a parousia parousia this is how the word parousia is spelled கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேனாசிக்கு நாமரே மகிமை Lord be unto the name of God parousia என்றால் வரும்படி குறிக்கப்பட்ட அதே ஆள் வருவதை காண்பிக்கிறது parousia கேக்கின்னுட பெமினினவாய சந்தான் கல இம புத்கலியாம பெமினிம பெண்வை parousia means the person who is appointed to come he is the one who is to come வரவேன் வரும்படியாக குறிக்கப்பட்ட அதே ஆள் வருவதை காண்பிக்கிறது පැමිණෙනවා කියා සඳහන් කරන ලබව ඒ පුද්ගලයාම පැමිණීම නිරූපණය කරයි it declares the exact person who is appointed to come that he shall come சில வருடங்களுக்கு முன்பாக வசர் கீபேட்டிகிறது some years ago நம்முடைய ஃபேத்தும் பக்கத்துல ஒரு பெரிய கிறிஸ்தவ கூட்டம் நடந்தது அப்ப அதி நிவசட்டி ஆபதுவ விசால கிதுன ரசீமா பயத்துனா there was a great christian meeting near our faithom அந்த கூட்டத்தை தொடங்கும்படியாக அவர்கள் chief ministerஐ கூப்பிட்டிருந்தார்கள் ஏ ரசீமே ஆரம்ப கட்டிட்டு சந்தா அவன் பிரதான அமாத்தியே கேந்தவா திபுனா it seems that they have invited the chief minister in order to conduct inaugurate their meeting அவர்கள் chief minister வந்து அந்த கூட்டத்தை தொடங்க வேண்டும் என்று அதன் மூலமாக ஒரு பெரிய பிரபல்யமாக அந்த மீட்டிங் நடக்க வேண்டும் என்று chief minister அழைத்திருந்தார்கள் ஏ தா சுப்பிரசித்தலிசே ரசீம் பயத்தியுதி ஏச பிரதான அமாத்தியே அவித் ஏ ஆரம்பகலிதி கியா எலச அவுட் அரியும் கர்தே they wanted to have that ceremony as a great event so they wanted to invite the chief minister to inaugurate that meeting எல்லா இடத்திலும் இந்த கூட்டத்தை தொடங்க chief minister வருகிறார் chief minister வருகிறார் என்று ஒரே பேச்சு හැමතැනම මේ රැසීම ආරම්භ කරන මිස ප්‍රධාන අමාත්‍යවරයා පැමිණෙනවා කියා හැමතැනම මේ ගැන කතා කරන්න පටන් ගත්තා. So this talk went over all over that the chief minister was to come to inaugurate that meeting. සායංකාලම 6 මණිකි chief minister වර වෙන්නෝ. පස්සර හයිට ප්‍රධාන අමාත්‍යතුමා පැමිණිතු තිබුණා. The chief minister had to come by 6 in the evening. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில දෙනා අපේක්ෂාවෙන් පසුනා. Everyone was expecting him. திடீர் ரெண்டு கார் வந்தது. ஹதிசிமே காரேகாவா and suddenly a car came ஆனால் அதிலிருந்து இறங்கினவர் chief minister இல்ல chief minister உடைய மகன் நமோத் ஏ காரேகின் பேசே பிரதான அமாத்தியவர் அன்னவே ஓகே புத்ரியா but it was not the chief minister who came down from the vehicle who got down it was his son எல்லாரும் ஏமாந்து போனார்கள் சிலோதேனாம ரவட்டுனா everyone was disappointed இது பரோஷியா இல்ல மே பரோஷியா நுவே this is not parousia parousia என்றால் வரும்படி நியமிக்கப்பட்ட அதே ஆள் வருவதை காண்பிக்கிறது parousia கேக்கினட்ட பெமினின் பெனிச நியமக்கல்ல ஏ புத்தலயாம பெமினிம பெண்வனவா parousia means the exact person the same person who is appointed to come that he'll be the same person who would come அதைத்தான் தூதன் சீஷர்களுக்கு சொல்கிறான் உங்களை விட்டு வரலோகத்துக்கு ஏறி போன அதே இயேசு இதே இயேசுவானவர் திரும்ப வருவார் தேவதூதன் ගෝලය නමතා කීවේ මේ දෙමයි නුඹලාගේ ඉතින් ඔසවගෙන ලැබුව මෙම යේසුස් වහන්සේම නැවත පැමිණ නැත කියා this is what looking at the disciples the angels of god said this same jesus who's caught up he will be the same person who would come again இதே யேசு திரும்ப வருவார் මෙම යේසුස් වහන්සේම නැවත පැමිණ නැති this same jesus shall come again අපිට என்றால் அவரே அந்த அதே இயேசு வரும்போது அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் எம் இயேசு சாசிம பெமினினவா நாம் ஏ இயேசு சாசி சமுகன பினிச அப்பி கெலசி சிட்டியுது நவ இட் தட் சேம் ஜீசஸ் இஸ் தி வன் ஹூ இஸ் கோயிங் டு கம் ஹவ் ஷட் வி பீ இன் ஆர்டர் டு மீட் ஹிம் இந்த கலிலேயராகிய மனுஷரை போல இயேசுவோடே ஜீவித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் மே தூரல மனுஷன் வகி அப்ப தேஸ்வாசே சமகம ஜீவாது ஆய வாஷின் தக்கின் லபி யுதி லைக் திஸ் men of galilee which be found as ones who would have lived together with jesus கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்ப்பதென்ன
உங்களை விட்டு பரலோகத்துக்கு ஏறி போன இதே இயேசுவானவர் திரும்பவும் வருவார் கலிலே மனுஷே நம்மளா சொர்க்கத்தில் பலபலா சிட்டினே மாக்னிசாத நம்மளாக்கே சொர்க்கத்தில் வசாகன் லபு மே இயேசு சுவாசேம நவதேனவாயத ஈ மென் ஆஃப் கலிலே வை ஸ்டாண்ட் கேசிங் அப் இன்டு ஹெவன் திஸ் சேம் ஜீசஸ் விச் இஸ் டேக்கன் அப் ஃப்ரம் யூ இன்டு ஹெவன் ஷல் சோ கம் இன் லைக் மேனர் as you have seen him go into heaven பரலோகத்துக்கு ஏறி போன அதே இயேசு திரும்ப வரும்போது ரகசியமாய் வரும்போது அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் அந்த கலிலேயராகிய மனுஷர் எப்படி இயேசுவோடு இந்த உலகத்தில் ஜீவித்தாரளோ அதுபோல நாம் இயேசுவோடு ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கலிலே மனுஷன் பேனின்ற சொர்க்கிட்ட நகிக்கிய இயேசு சாம்சே நவத ரஹசின் பமினன அவஸ்தாவிதி உன்வாசு அபி தக்கினட்ட நாம் அபி கெலச ஜீவாதீதே ஏ கலிலே விசே மனுஷன் கெலச இயேசுவாசே சமகம ஜீவாதுவாத அப்ப தெலச உன்வாசே சமகம ஜீவாதுயுதி we too should live together with Jesus even as the men of Galilee live with together with Jesus in order to have that experience to meet him and to be found with him ஒரு கேள்வியை உங்களுக்கு கேட்கிறேன் உபேனேக பிரஷ்னா காசன் I shall ask you one question இப்பொழுது நீங்கள் அவரோடு ஜீவிக்கிறீர்களா then ob unvase samaga jeevathanavadu now are you living with him சீஷர்கள் இயேசுவோடு ஜீவித்த வண்ணமாக நீங்கள் இப்பொழுது இயேசுவோடு ஜீவிக்கிறீர்களா அப்படி என்றால் தான் அன்று கலிலேயராகிய மனுஷர் பார்க்கும்படி ஏறி போனதான இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியும் இயேசு சாம்சேக்கு கோலன் இயேசு சமகம ஜீவாத்துவாக் மீன் தென் ஒப இயேசா சமக ஜீவாத்தேனுவாது எசேன பமனாக் கலிலே மனுஷன் தினே தபியச ஒசோகன் லபு இயேசுவாசே நவத்த பேமின கல்லி ஒபட்ட உன்வாசே தக்கிண்ட புலானுனா எத்து Even as the men of Galilee lived together with Jesus and had that experience, we too must have that same experience too, of living together with him. Then we too will be found together with him when he shall come again. உலகத்தில் நாம் தனிய தனித்தவர்கள் அல்ல தனிமையானவர்கள் அல்ல மேலோக்கி அப்படி உதக்கலா ஆய் நோய் தனியன் சிட்னா நோய் we are not people who are isolated or found alone lonely in this world எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் இயேசுவோடு கூட ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இப்பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அல்லாவிட்டால் அந்த ஏறி போன அதே இயேசு வரும்போது அவரை நாம் தரிசிக்க முடியாது கொஹேகியா கொத்தனட்ட பெமினியா குமணதேக்கரா கொய் ஆகாரின் சிட்டியா சமக மே பூமித்தல் அப்ப ஜீவத்தின அத்தியாக்கியமாக அப்ப தபாகத்தி எவிட்டாய் ஏ கல்லிலே சென்ற தக்கிண்ட ஒசோகன்ல விசுவாசே நவத்தின கல்லி உன்னாசு தக்கிண்ட அப்படி புலான் Wherever we may go, wherever we may come, or wherever we may stay, we should have that same experience of the men of Galilee, of living together with Jesus. Then we too will have that experience of seeing him when he shall come. ரெண்டாவது வார்த்தை அப்போகலிப்சிஸ் Then apocalypsis. The second word is apocalypsis. A-P-O-K-A-L-U-P-S-I-S. அதான் அதனுடைய வார்த்தையுடைய ஸ்பெல்லிங். ஏ வச்சனே மேயாக்காரா இல்லையா நீ. This is how that word is spelled. அப்படி இந்த apocalypsis என்று சொன்னால் unveiling, திரை நீங்குதல் என்ற அர்த்தம். Apocalypsis யாக்கின் விட்டு திரைய இவாத்கொண்டல் பீமா. Apocalypsis means the veil being removed. திரை நீங்குதல். அவரை முகாமுகமாய் காணவில்லை then அப்ப உன்னாசே மூன்று மூல தக்கினேனே now we don't see him face to face ஆனாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் நாம தப்பு உன்னாசே பிரேம கர்ணவா yet we love the lord amen அவரை நாம் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்ப உன்னாசே தக்கினே நேத்தி நாம உன்னாசே பிரேம கர்ணவா though we don't see the lord yet we love him இந்த அப்போகலிப்சிஸ் என்ற வார்த்தையை வைத்து நான் சொல்கிறேன் அவரை யார் அவர் வரும்போது யார் அவரை முகாமுகமாய் காண முடியும் தெரியுமா இப்பொழுது அவரை காணாதிருந்தும் அவரில் அன்பு கூறுகிறவர்கள் தான் அவரை முகாமுகமாய் காண முடியும் they will be the ones who will be able to meet the lord on that day avare kaanadirundum avaril anbu kurugiravargal than avar thirai neengi avar mugamugamai avare naam kaana mudiyum
அவர் வெளிப்படும் போது அவரை நாம் தரிசிக்க முடியும் உன்னாசே நொதட்டுனமுத் தன் உன்னாசே பிரேம கரணை பமனாய் திரே வாத்தி உன்னாசே பிரகாசன கள்ளி மூண்ட மூண்ட உன்னாசே தகின்னட சமத்வன் இட் இஸ் தே ஹூ வில் லவ் தி லார்ட் நாட் ஹேவிங் சீன் ஹிம் வில் பீ ஏபிள் டு see him on that day having that experience of unveiling and seeing him face to face நீங்க சொல்ல முடியுமா இயேசுவே இப்பொழுது நான் உம்மை முகாமுகமாய் காணாவிட்டாலும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியுமா நீங்கள் சாட்சியில ஒரு காரியத்தை வாசித்தேன் Pastor Don ke sakshi mam ek adya kiye hua I read one thing about Pastor Don's testimony ஒரு ஊழியக்கார சகோதரி வந்து பாஸ்டர்ல நான் இந்த ஊழியத்திலே இருந்து வெளியேற விரும்புகிறேன் என்று சொன்னாராம் It seems that a certain servant of God, a sister, had come up to Pastor Don and said, Pastor, I wish to leave the ministry. அப்ப பாஸ்டர் சொன்னாராம் சரின்னு சொன்னார் சரி ஹரிக்கியா ஓகே வா And the pastor had said all right. நீங்கள் போவதற்கு முன்னதாக நான் ஒரு காரியம் சொல்கிறேன் அதை செய்துவிட்டு போங்கள் நீங்கள் போவதற்கு முன்பாக உங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அதன் பிறகு நீங்கள் போங்கள் என்று சொன்னார் ஓகே வாழோ பாரு யான்ட புலான் நமக்கு யான்ட பேரை எக்கதே அக்கற மமக்கியா நாம் ஏக்க கரலா பசோ யான்ட புலான் ஏனாம் ஒபே காமரேட் கோஸ் ஏசுவாச மாமாவோட பிரேம கருமி ஏசுவாச மாமாவோட பிரேம கருமி ஏசுவாச மாமாவோட பிரேம கருமி கே அட்டிக்கு வேலா பவசா இன் அனத்துரோ பாரு யான்ட புலான் கே கீ வாழோ ஹே டோல் தட்ஸ் இஸ் ஆல் ரைட் யூ கேன் கோ பட் யூ டு ஜஸ்ட் ஒன் திங் பிஃபோர் யூ கோ இன்டு யுவர் ரூம் அண்ட் ஜஸ்ட் டெல் தி லார்ட் சேயிங் ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் ஐ லவ் யூ யூ கோ ஆன் சேயிங் திஸ் ஆஃப்டர்வர்ட்ஸ் யூ கேன் கோ இந்த சகோதரி போய் போவதற்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கு போய் ரூமில் போய் இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் இயேசுவே நான் உண்மை நேசிக்கிறேன் ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தாங்களாம் சொன்னால் இருதயம் உடைந்து விட்டது இருதயம் உடைந்து விட்டது இருதயம் அன்பினால் நிரம்பினது அழுது புலம்பினார்கள் ஓடி வந்தார்களாம் பாஸ்ட் இடத்துல பாஸ்ட்டு நான் ஒழித்து விட்டு போக மாட்டேன் என்ன என்று கேட்டாராம் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்னுடைய இருதயம் அன்பினால் நிரம்புகிறது என்று சொன்னாலாம் மே ஆக்காரவ மே சகோதரி கோஸ் காமரி டிக்க வேலா ஏ சுவாச மாவட்ட பிரேம கருமி ஏ சுவாச மாவட்ட பிரேம கருமிக்க பவசமின் சிட்டியா ஹதி சினிமா அக்கே சித்த பிந்திகியா தென் வாசிக்கரி பிரேமியாக்கே ஹத சுட்ட கலாவா துவகன கோஸ் பாஸ்டர் எதிரிக்கவா பாஸ்டர் மாம சேவை அத்தாரையான் நான் இன்டியான வாக்கியா இட்ட பாஸ்டர் லாய் முக்குமா துணிக்கியா எவிட்ட ஆக்கி வாழும் நான் மகே சித்த கெடுனா ஏ சுவாசிக்கு பிரேம மகே சித்த சுல்ட்டா பெமினியா மைமணி சம அத்தாரையான் நே கியா And according to the words of Pastor Don, she had gone to her room and kept on saying, Lord Jesus, I love you, I love you. And even as she kept on saying it, her heart got broken. She was overwhelmed by the love of God. And she kept on saying, Lord Jesus, I love you. And she came out to Pastor Don and said, Pastor, I'm not going to leave the ministry because I love Jesus so much. And my heart is broken and overwhelmed with the love of God. Apocalypsis என்றால் திரை நீங்குதல் முகாமுகமாய் அவரை காணல் யார் அவரை முகாமுகமாய் காண முடியும் இப்பொழுது காணாதிருந்தும் அவரை நேசிக்கிறவர்கள் அப்போகலிப்சிஸ் கேக்கினுட்டு திரி இவத்கரும் லபிம ஏ அவஸ்தை உன்னாசி மூன்ற முடலா தக்கீம ஏன்னா மே காலேதி கவுரு நொத்தேட்டின நமுத் உன்னாசிட்டு பிரேம கருணாத ஏ ஐ ஐ திரி இவத்கரும் லபின் அவஸ்தை உன்னாசி மூன்ற முடலா தக்கின் அப்போகலிப்சிஸ் மீன்ஸ் அன்வேலிங் அண்ட் ஆல் தோஸ் ஹூ வில் ஹேவ் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லவ்விங் தி லார்ட் நவ் நாட் ஹேவிங் சீன் ஹிம் வில் ஹேவ் தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன்வேலிங் ஆன் தட் டே வேர் தே வில் பீ ஏபிள் டு see தி லார்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வசனத்திலே அதே நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவர்கள் அன்பு கூறுகிறீர்கள் பாலி பேத்ரஸ் பாலன பரிச்சதே அட்டன பதி கீவனமா நம்மள உன்னாசி நுதுட்டு நமு உன்னாசிட பிரேம கரண ஹுய கியா இன் 1 பீட்டர் சாப்டர் 1 வெர்ஸ் 8 இட் சேஸ் ஹூம் ஹேவிங் நாட் சீன் ஹீ லவ் தயவு செய்து அந்த வசனத்தை வாசியுங்கள் அந்த வசனம் அந்த வரி அந்த வார்த்தை அந்த வரி மட்டும் வாசியுங்கள் ஏ கொட்ச பமனா கீவன ப்ளீஸ் ரீட் ஓன்லி தட் போஷன் அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் போதும் நுமுத் உன்னாசி நுதுட்டு நுமுத் அன்பு கூறுகிற ஒரு கூட்டம் ஜனம் சபையில் உண்டு வாலிபர்களே நீங்கள் அவரில் அன்பு கூறுகிறீர்களா வாலிபர்களே நீங்கள் அவரில் அன்பு கூறுகிறீர்களா இங்கிருக்கிற சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே நான் என் இயேசுவை நேசிக்கிறேன் என்று உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி என்றால்தான் அவரை நீங்கள் முகாமுகமாய் தரிசிக்க முடியும்
උන්වහන්සේ නුතුර නමුත් උන්වහන්සේට ප්‍රේම කරන පිරිසක් සිටිනවා යවණිනි ඔබ ඒස්වාන්සේට ප්‍රේම කරනවාද යවණිනි ඔබ ඒස්වාන්සේට ප්‍රේම කරනවාද සහෝදරෙනි සහෝදරිවරුනි වැඩිහිටියනි බාලිනි ඔබ ඒස්වාන්සේට ප්‍රේම කරනවාද එසේනම් පමණයි තිරි ඉවත්ටි උන්වහන්සේ ප්‍රකාශන කල්ලි උන්වහන්සේ මූණට මූණලා දකින්ද ඔබ සමත් වන්නේ There is indeed a group of people who love the Lord in so many places and we see even here there could be people who love the Lord All the young people, do you love the Lord? All the brothers and sisters, elderly ones, everyone, do you love the Lord? If only you will love the Lord, you will have that experience of unveiling and seeing Him face to face. மூன்றாவது வார்த்தை எபிபானியா. துன்னன பவச்சனே எபிபானியா. The third word is epiphania. E P I P H A N E I A. Epiphania. The third word is அப்படியென்றால் அப்படியென்றால் அதனுடைய அர்த்தம் பிரசன்னமாகுதல் அவருடைய பிரசன்னம் ஏய் அர்த்தேனா உன்னாசிக்கு பிரகாசியம அபிமுகே the meaning of epiphania is his appearing or his manifestation இப்பொழுது ஒரு காத்திருப்புட்ட நடத்தினாலோ ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் நடத்தினாலோ அல்லது ஒரு ராபோஜன கூட்டம் நடத்தினாலோ ஒரு சமூகம் தேவ சமூகத்தை நான் உணரும்போது எவ்வளவு மகிமையா இருக்கிறது அப்படி என்றால் அவர் நேரடியாக அவரே வந்தால் அந்த பிரசன்னம் எப்படி இருக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் அதுதான் எபிபானியா then ශුද්ධාත්මයක් පැවතුනනම් බලසිටීමේක් පැවතුනනම් රාත්‍රී භෝජනමේක් පැවතුනනම් උන්වහන්සේ අභිමුඛිය අප මාධ්‍යයට පැමිණියන් පසුව ඒ කොයිතරම් මිහිරව තිබෙනවාද එසේනම් උන්වහන්සේම මූණට මූණලා දකින්නට උන්වහන්සේ එලෙස අප මාධ්‍ය ප්‍රකාශ කරන විට ඒ කොයිතරම් මනහර අත්දැකීමක් වෙයිද Now we can conduct a tarry meeting or a waiting meeting or a service or a prayer meeting how gloriously we feel the presence of God and how we are touched by his presence but when the Lord shall manifest his presence in his full form and appearing how much more glorious it would be or naal or kootathile or pastor apdi aavil nirambitar aavila niramana odane rendu moonu per bayandu veliya bathroom ku la poitaanga ekdasak ek rasimagadi pastor kenek aathmen pirena patan gatta o elesa aathmen pirena avasthavedi dedenek thundenek bayavi nagita nana kamaritama giya one day during a meeting there was a pastor who got filled in the spirit and he really got filled in the spirit seeing him there were three people who rushed to their bathroom அவருடைய சமூகம் அவர்களுக்கு அவ்வளவு பயம் ஏனென்றால் ஏதோ தப்பு செய்திருக்கிறார்கள் ஓகே அபிமுகே அவன்ட ஏதரம் பயக்கின துன்னா மாந்தியத் அவன் யாம் வரதா கர திபன The presence of God brought such a fear into them because they had done some wrong thing இங்கே ஒரு கூட்டம் நடக்கும்போதே அவருடைய பிரசன்னம் அப்படி இருக்கும் என்றால் அவர் நேரடியாக பிரசன்னம் ஆனால் அது எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் மே ரசிமா பார்த்துட்டுனாஸ் அபிமுகே ஏதரம் ஏதத்தை பயக்க கண்ணன தேக்கு திபினவானம் உன்னாசே பிரசித்திய பிரகாசன அவஸ்தாவேதி கொய்யாகருனாஸ் அபிமுகே திபினவா எத்திதை சிதா பலன் If in this place when a meeting is held like this when the presence of God is so awesome and fearful how much glorious it would be when he shall manifest himself இது யார் அவரை அவர் பிரசன்னம் ஆகும்போது யார் அவரை தரிசிக்க முடியும் உன்னாசே பிரகாசன கல்லி உன்னாசே தக்கின்ட ஹக்கிவானே காட்டது Who will be able to see the Lord when he shall reveal himself இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே ஜீவிக்கிறவர்கள் Then தேவனாஸ் அபிமுகியம ஜீவாத்வனாயை Now at this moment those who live in the presence of God இப்பொழுது நீ தேவனுடைய பிரசன்னத்திலே ஜீவிக்க வேண்டும் தேவனாஸ் அபிமுகியம ஜீவத்யுதி You should live in the presence of God now உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் மகோத்தம ராஸ்தானி வசன தனத்தே சர்வ பராக்கிரமனுக்கு சிவனே வசன்னிய He that dwelleth in the secret place of the Most High shall abide under the shadow of the Almighty அவருடைய சமூகத்தில் தான் நாம் ஜீவிக்க வேண்டும் அப்ப உன்னாசே அபிமுகியம ஜீவத்யுதி We have to live in the presence of God அவருடைய சமூகத்திலிருந்து நாம் வெளியே போக கூடாது உன்னாசே அபிமுகியம பேர நோவியுதி We should never go away from the presence of God அவருடைய சமூகத்திலேயே நாம் ஜீவிக்க வேண்டும் உன்னாசே அபிமுகியம அப்ப ஜீவத்யுதி We should always live in his presence நாம் உட்காரும்போதும் அவருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும் We வாடி வேண்டும் உன்னாசே அபிமுகியம வாடிவியுதி Even as we sit we should sit in the presence of God நாம் எழுந்திருக்கும்போதும் அவருடைய சமூகம் அப்ப நகிட்டின விட்டா சொன்னாசே அபிமுகியே Even as we rise up we should have the presence of God நாம் பிரயாணம் போகும்போதும் கர்த்தருடைய சமூகம் அப்ப கமனக்க எத்தனை விட்டா தேவனாசே அபிமுகியே Even as we go on journeys we should have the presence of God நாம் நம்முடைய வீட்டில் இருக்கும்போதும் அவருடைய சமூகம் நிவசே ரந்தி சிட்ன விட்டா தேவ அபிமுகியே Even as we tarry in our homes we should have the presence of God இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி எவ்வளவு எத்தனை பேருக்கு இருக்கிறது நீ அதைக்கு மொமென்ட் கீ தேனே கூட திபினவாது How many of you have this experience எப்போதும் அவருடைய பிரசன்ஸ்ல அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய சமூகத்திலே ஜீவிக்கிற ஒரு அனுபவம் ஹம விட்டம ஹம மோதம தினாசே அபிமுகே ஜீவத்தன அத்தியக்கிம An experience of living always being in his presence அதுதான் நம்முடைய பாதுகாவல்
ஏய் அப்பக்கி ஆரக்ஷாவ that is our protection இந்த உலகத்தில் அதுதான் நம்முடைய பாதுகாவல் மேலோக்கி அப்பக்கி ஆரக்ஷாவேவே this is our protection in this world தேவ சமூகத்தை விட்டு நீ எப்பொழுது வெளியே போகறாயோ ஆபத்தான சூழ்நிலை தேவாபுக்கே நம்ம કોઈ மோகத்தை பேரவனாது அனதுருதாயக வாதாவரணம் there will be dangerous situations surrounding for you when you leave the presence of god நாம் விரும்பின உடனே ஒரு இடத்துக்கு போக கூடாது அப்பே கமத்தியு சனின்ம எக்ஸ்டானேட்டனோ யா யுதி we should not go to any place the moment we like to go விரும்பின உடனே ஒரு காரியத்தை செய்ய கூடாது கமத்தியு சனின்ம யம்தேக் நொகல யுதி we should never do something the moment we like to do it கர்த்தருடைய சமூகத்தில் தான் எல்லாம் செய்யப்பட வேண்டும் ஹமதேக் தினஸ் அபுமுகேம கரண லபியுதி everything should be done in the presence of god கர்த்தரிடத்தில் நீங்கள் தாழ்மையோடு எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை மட்டுமே தள்ளாதரோ சுவாமி நோபான்சகி அபுமுகின் மா பஹர நொக்கல மெனவக்கியா யடஹத் பஹத் ஸ்வரின் ஹெம விட்டம தேன் மஹான்சேட பவசி யுதி with all lowliness and humility you must tell the lord lord don't cast me away from your presence நான் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லி தந்த அந்த கோரஸ் வருதடை பாடுவோமா இருதாம படிக்கியா துன்ன கோரஸ் சுத்த இதயம் எண்ணில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் உம் ஆவியை எண்ணில் இருந்து அகற்றாதரும் என்னை தள்ளாதரும் தேவனே ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே அந்த கோரஸை நாம் பாடுவோம் எல்லாரும் தெரிந்தவங்க என்னோடு சேர்ந்து பாடுங்கள் மற்றவர்கள் எல்லாரும் நாங்கள் ஒரு தடவை பாடணும்னு எங்களோட சேர்ந்து பாடுங்கள் அவருடைய சமூகத்திலிருந்து அவர் நம்மை தள்ளக்கூடாது நாம் அவருடைய சமூகத்திலேயே இப்பொழுது ஜீவித்தால் தான் எப்பிபானியா அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் நாம் காண முடியும் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதீரும் என்னை தள்ளாதீரும் தேவனே சென்னியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என் சிருஷ்டியும் என் தேவனே சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதீரும் என்னை தள்ளாதீரும் தேவனே ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே ரட்சணியத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே creating me a clean heart oh god renew a right spirit within me creating me a clean heart oh god renew a right spirit within me cast me not away from thy presence oh god And take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும்
இருதயம் என்னில் சிருஷ்டியோ நிலையான ஆவியை தாரு உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதீரும் என்னை தள்ளாதீரும் தேவனே ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாடுவோம் let us all clap our hands and sing சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் உம் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதரும் என்னை தள்ளாதரும் அதாவது உம்முடைய சமூகத்திலிருந்து என்னை தள்ளாதரும் தேவனே உம் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம் சுத்த இருதயம் என்னில் சிருஷ்டியும் நிலையான ஆவியை தாரும் ஆவியை என்னிலிருந்து அகற்றாதீரும் என்னை தள்ளாதீரும் தேவனே ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே இங்கிலீஷ் Creating me a clean heart, O God. Renew a right spirit within me. Amen. Creating me a clean heart, O God. Renew a right spirit within me. Cast me not away from thy presence, O God. And take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. Restore unto me the joy of thy salvation. Renew a right spirit within me. Sutta irudayam. Lord, send the word. Kattar sutta irudayate shirichikra. Oh, la bara bala kashara. Sutta irudayam. என்னை தள்ளாதீரும் தேவனே சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே ரட்சண்யத்தின் சந்தோஷம் திரும்பவும் தாருமே என்னை சிருஷ்டியும் என் தேவனே உமது சமூகத்தில் இருந்து என்னை தள்ளாதரும் தேவனே என்பது நம்முடைய அனுதின ஜெபமாக இருக்க வேண்டும் உபாசிக அம்முக்கினமா பஹர நொக்கல மெனவ சுவாமினி அண்ணே அப்பகே தைனிக யாக்ஞா வீ யுதி This should be our daily prayer telling the Lord Lord cast me not away from thy presence நான் ஒவ்வொரு நிமிஷமும் உம் சமூகத்தில் ஜீவிக்க விரும்புகிறேன் ஹம மோதக் பாச உபாச அம்முக்கே ஜீவத் வண்ணட மம கெமத்திமி I desire to live in your presence every moment உம்முடைய பிரசன்னமாகுதலை நான் காண வாஞ்சிக்கிறேன் உபாசிக பிரகாசமேனிக தக்கினட மம ஆஷா வேனி I desire to see your appearing அதன் அப்பி எபிபானியா உம்முடைய பிரசன்னமாகுதலை நான் காண விரும்புகிறேன் எபிபானியா யானே ஏய் உபாசிக பிரகாசியம தக்கின்ற மம ஆஷா வெமி This is the meaning of the word epiphania I desire to see your appearing அவருடைய பிரசன்னமாகுதல் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உபாசிக பிரகாசியம கேசே திபேதே உப சிதா பலன் You can just imagine and see as to how his appearing would be நம்முடைய இயேசு அவருடைய மகிமையோடு வரும்போது அவருடைய பிரசன்னமாகுதல் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்ப இயேசுவாசி தக்கிய தேஜஸ் நியுக்த பிரகாசன கள்ளி உபாசிக பிரகாசியம கேலசே திபேனே அதிது When our Jesus will come with all his glory how glorious his appearing would be இந்த நாட்களில் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் ஜீவிப்போமாக மேதிரன உன்னாச அம்முக்கி அப்ப ஜீவத்தேமு now in these days let us live in his appearing in his presence நாம் ராத்திரி உறங்கும் போதும் அவருடைய பிரசன்னத்திலே உறங்குவோமாக ராத்திரி நிதன வீட்டா தேனாச அம்முக்கிம நிதா கனிமு even when we go to sleep in the night let us go sleeping in his presence நாம் படுத்துக்கும் போதும் அவருடைய சமூகத்திலே படுத்துப்போமாக செத்தபின வீட்டா உன்னாச அம்முக்கிம செத்துபி சிட்டிமு when we fall asleep let us fall asleep
being in his presence. தேவன் சமூகத்துக்கு அன்னியமான ஒரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையில் வரவேண்டாம். தேவன் சமூகத்தின் பெயரவன அத்தியாயம் அப்ப ஜீவிதே kisi kalak athi noveva. Let not even one moment take place in our lives without the presence of God. அப்படி ஜீவிக்கிறவர்கள் தான் அவருடைய பிரசன்னமாகுதலை காண்பார்கள். உன்னாசி பிரகாசம் என்று உன்னாசி தக்கினே எவன் ஜீவித்த கதகரனாய் பமனி. Only they who live such a life will be able to see his appearing. 2 தீமோத்தேயிலே அவர்களை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது. 4 அதிகாரம் 8 வசனத்தில் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஜனங்கள். தேவன் தீமோத்தேயு ஹத்தன பரிச்சேதி 8வது பாதி ஓன் பிலிபாந்த பிரகாசாக்கியாதிமினா உன்னாசிக்கு பிரகாசியமட்ட ஆசாவன்னான் கியா. There's a verse pertaining to this in 2 Timothy chapter 4 verse 8 about the ones those who love his appearing. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஜனங்கள். உன்னாசிக்கு பிரகாசியமட்ட ஆசாவ சிட்டினாவ். The people who love his appearing. நான் நீங்கள் புரிந்துகொள்ளும்படியாக ஒருமுறை கூட சொல்கிறேன். இந்த உலகத்தில் அவருடைய பிரசன்னத்திலே ஜீவிக்கிறவர்கள் தான் அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்கள். மாம தவத்தாத்தா கோப தேரும் கானா பின் சக்கியானாம் மே பூமித்தலே உன்னாச அமுக்கு ஜீவத்தை நாயை உன்னாச பிரகாஷம் இட்ட உன்னாச தக்கின்ட ஆஷாவன். I shall repeat this once more. It is the people who will live in the presence of God in this world over here will love his appearing on that day. அடுத்ததாக நாம் வாசித்த வசனத்துக்கு வருவோம். Next, let us come to the verse we read. அவருடைய ரகசிய வருகையை பற்றி இயேசு சொன்ன வார்த்தைகள். ஏசாசிக்கு ராசிக தீமகன உன்னாசிக்கு வா வதன். The words which Jesus spoke about his secret coming. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். மென்ன இக்மனி நேமி. Behold I come quickly. வெளிப்படுத்தின விசேஷத்திலே இது நான்கு இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதற போதே ஸ்தான ஹாத்தரக மெசே லீவி திமே. This is read in 4 different places in the book of Revelation. இன்னொரு இடம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:7. தவஸ்தானாக எழுதற போதே விசி தேவன பரிச்சேதே 10வது பாதி. There's another verse where it says in chapter 2:22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். மென்ன இக்மனி நெமி மே போதே அநாகத வாக்கிய வச்சன ரக்ஷா கரன்னா ஆசீர்வாத லத்தே கைக்கியேய. Behold I come quickly. Blessed is he that keepeth the sayings of the prophecy of this book. அடுத்தது 22:12. விசிலாகக்கே விசி தேவனை பாரிச்சது துலசன பாதி. The next is chapter 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. மென்ன இக்மனி நெமி எக்கினைக்காற்று தமதமாகிய கிரியாவே ஹட்டியட்ட தென பினிச மாசமக விபாக திபே. And behold I come quickly and my reward is with me to give every man according as his work shall be. அடுத்தது 22:20. அனக விசிதக்கே விச. The next verse is from 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமீன் கர்த்தராகிய இயேசுவே வாரும். மே காரணாகன சாட்சி தின தனன் வஹன்சே கதா குட்ட எசேய மம இக்மனின் எமி கியனசேக ஆமீன் சுவாமி இயேசு வஹன்ச வெடிய மெனவ. He which testified these things said, surely I come quickly, amen, even so come Lord Jesus. இப்படி நான்கு இடங்களிலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெல்ஸ் தான் ஹாத்ரக மென்ன இக்மனி நெமிக்கியா சந்தஹன் வீதிபே. In this manner in 4 different places it says behold I come quickly. இந்த நான்கு இடங்களிலும் அவர் சீக்கிரமாய் வருவது யாருக்காக எதற்காக என்பதை நாம் புரிந்துகொள்ளலாம். நான் அதை தெளிவாய் உங்களுக்கு சொல்லி தருகிறேன். மே ஸ்தான ஹாத்ரேமே உன்னாசி பெமினே கவுரும் நுதிசாது குமாக் சந்தஹதியன்னு அப்பட அவபோத கரகதேக மே பிலிமந்தம பஹதிலிவ ஒபட கியாதே. We will be able to understand when we read the scripture portions from these 4 different places as to what purpose he is coming and for whom he is coming and I shall mention them to you clearly. இந்த 3 அதிகாரம் முதல 11 வசனத்திலே நாம் வாசித்தோமே முதலாக அந்த இடத்திலே அவர் யாருக்காக வருகிறார்? துன்ன பரிசுத்தே குலசன பாதே பலமு குட்டம உன்னாசி இக்மேன பாக்கிவா ஏஸ்தானி தி உன்னாசி பெமினே கவுரன் உதேசாது. Now the verse which we read in the beginning, the first verse from chapter 3 verse 11, for whom is he going to come? பாடுகளை பொறுமையோடு சகிக்கிறவர்களுக்காக அவர் சீக்கிரமாய் வருகிறார். துக்கினியம் இவசில்லின் யுக்த தராகன்ன உதிசா உன்னாசி இக்மனின் பெமினே சீக்க. He is going to come quickly for the ones who have endured the sufferings patiently. பாடுகளை பொறுமை